Hi guys, welcome to my Indo Travel. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு திருவெண்காடு புதன் கோயிலுக்கு போகிறோம். அது எங்கே இருக்குன்னா, மயிலாடுதுறை மாவட்டத்தில் திருவெண்காடு அப்படின்ற இடத்துல இருக்குங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நவகிரக தலங்களில் புதனுக்குரிய கோயிலாக வந்து வணங்கப்படுது. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலாகவும் கருதப்படுது. இந்த கோயிலுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா சோழ மன்னர்களின் பெயர்கள் கொண்ட தோரண வாயிலும், இந்த ஊர் கோவலன் கண்ணகி பிறந்து வளர்ந்த பூம்புகார் அப்படின்றதுனால இளங்கோவடிகள், கோவலன், கண்ணகி இவங்களுடைய பெயர்களில் கொண்ட தோரண வாயில்களையும் நம்ம பார்க்க முடியும். இது ரொம்பவுமே சிறப்பாக இருந்தது. இப்போ நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம். கோயில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிருந்து பார்க்க ரொம்ப ஏதோ சாதாரணமான சின்ன கோயில் மாதிரி இருக்குங்க. அதோட கோபுரமும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னது தான். ஆனால் அதை வெளி தோற்றத்தை பார்த்து நீங்கள் ஏமாறாதீங்க, உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது அதனுடைய பிரம்மாண்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். வந்த உடனே பாருங்கள், பிரகாரம் வந்து வெளி பிரகாரம் வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப ரொம்ப பெரிய பிரகாரம். அங்கே ஒரு மரம் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா ருத்ரனுடைய பாதம் இருக்காமா, அதாவது விஷ்ணுவுடைய பாதம் வந்து காசியிலையும் ருத்ரனுடைய பாதமும் இங்கேயும் இருக்குது. இங்கே வந்து மூணு வகையான தீர்த்தம் இருக்குங்க. இது வந்து அக்னி தீர்த்தம். அப்புறம் பிரகாரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சூரிய தீர்த்தம், புதன் பிரகாரத்துக்கு வெளியில் வந்து சந்திர தீர்த்தம் இருக்குது. இந்த மூணு தீர்த்தமும் ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் நீராடி இந்த கடவுளை வணங்கினா நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் சரியாகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகலாமாங்க. இப்போ இதுதான் வந்து கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இப்படி நேராக போனோம்னா நம்ம ஸ்வேதாரண்யேஸ்வரர் இருக்கார். இந்த கோயிலில் இருக்கிற சிவன் பேர் ஸ்வேதாரண்யேஸ்வரர். இவர் தான் அவர் ரொம்ப அழகாக வந்து காட்சி தராரு. நம்ம கும்பிட்டு இப்போ வெளியே வந்துடலாம். இங்கே வந்து நாயன்மார்கள் சிலை இருக்குது. தில்லை காளி மாதிரியே இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வேத மகா காளின்னு சொல்லி ஒரு காளியம்மனுக்குன்னு தனி டெம்பிள் இருக்குது. அதுவும் வந்து ஒரு விசேஷந்தான். ரெண்டாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அகோரமூர்த்தின்னு சொல்லி ஒரு சாமி இருக்குது. அது என்ன, வீரபத்ரருடைய அம்சம். இப்போ புதன் சந்நிதிக்கு போகலாமாங்க. இதுதான் சந்திர தீர்த்தம், புதன் சந்நிதிக்கு முன்னாடி இருக்குது. புதன் தசை ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் 17 வருஷம் இல்லைங்களா, அதனால் இந்த புதன் சந்நிதிக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி 17 முறை வளம் வந்து நம்ம வணங்கினோம்னா புதன் தசையினால் வர்ற ஆபத்துக்கள் நீங்கும். ரெண்டாவது, கல்வியிலையும் தொழிலையும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நம்பப்படுது. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் சந்நிதி இருக்குது. அவங்க பேர் வந்து பிரம்ம வித்யாம்பிகை. படிப்பில் வந்து நல்ல மேன்மை வரணும் அப்படின்னா இந்த சாமிக்கு அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னா நல்ல மேன்மை வரும்னு அங்கேருந்த குருக்கள் சொன்னாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.